ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் ஆறில் இருக்கிற உரைநடை பார்க்க போகிறோம் உரைநடையுடைய தலைப்பு வளரும் வணிகம் நோலாயம் முன் மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது மனிதர் வாழ்வில் எது பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது ஏன் மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறீங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவீங்க டீ காஃபி சாப்பிடணும் அப்படி டீ காஃபி சாப்பிட்ணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க போய் பால் வாங்கிட்டு வருவீங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பால் பண்ணை வச்சுருக்கிறாரு அவர்கிட்ட போய் நீங்கள் பால் வாங்க போகிறீங்க அவர் பால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசுக்கு விற்கிறாரு அதுதான் வணிகம் காலையில் எழுந்திரிச்ச உடனே வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது வணிகம் அப்படி இல்லை அப்படின்னா மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றி கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஊரில் ஒருத்தர் பால் பண்ணை வச்சுருக்காரு அவர்கிட்ட போய் எல்லாமே பால் வாங்கிட்டு வந்துடுறாங்க ஆனால் அந்த பால் பண்ணை வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா அவருக்கும் சில தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளுக்காக அவரும் வேற ஒருத்தரை நாடி போய் தான் ஆகணும் அதான் சொல்கிறாங்க வணிகம் வியாபாரம் இல்லை அப்படின்னா மனிதர்கள் அவங்களுடைய தேவைகளை எளிமையாக நிறைவேற்றிக்கவே முடியாது இப்போது பால் பண்ணை வச்சுருக்காருன்னு சொன்னால் பார்த்தீங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பால் பண்ணை வச்சிருப்பாரு நிறைய பேர் மாடு வச்சிருப்பாங்க மாடு வச்சிருக்கிட்ட போய் ஒரு பால்காரர் இருப்பார் அவர் பால் பீசிக்கிட்டு வந்து அந்த பால் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுவார் அதுக்கு எதுக்கு பயன்படுது சைக்கிள் வச்சிருப்பாங்க சில பேர் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வச்சுருப்பாங்க அந்த வண்டியில் போய் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து எடுத்துகிட்டு வந்து பால் பண்ணையில் போடுவாங்க இப்போ அவங்க பாலை எடுத்து வர்றதுக்கு எது வந்து உபயோகப்படுது அந்த வண்டி உபயோகப்படுது சைக்கிள் உபயோகப்படுது அந்த சைக்கிள் எதுக்கு வாங்கியிருப்பாங்க காசுக்கு தான் வாங்கியிருப்பாங்க அதான் வணிகம் இல்லை அப்படின்னா மனிதர்கள் அவங்களுடைய தேவைகளை எளிமையாக நிறைவேற்றிக்கவே முடியாது வணிகம் பல வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது இப்போ சொன்ன பார்த்திங்கன்னா நான் பால் வாங்குறது அப்புறம் அந்த பால் பண்ணைக்கு வந்து பால் எப்படி கொண்டு வந்து போடுறாங்க அந்த பால்காரங்க கொண்டு வந்து போடுறாங்க எதில் கொண்டு வந்து போகிறாங்க சைக்கிளில் கொண்டு வந்து போகிறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இருசக்கர வாகனத்தில் மோட்டார் வாகனத்தில் கொண்டாந்து போடுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன நிறைய வணிக நிறுவனங்கள் இருக்குது இப்போது ரீசண்டாக என்ன வந்து வணிக நிறுவனம் அப்படின்னா முன்னையில் நம்ம சாப்பாடு வாங்க போனோம்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம் ஆர்டர் ஆப்பில் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி கொண்டு வந்து கொடுக்குறவங்க நடந்தால் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வச்சுருக்காங்க அந்த வண்டியில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதான் வணிகம் பல வகைகளில் வந்து வந்து நடைபெறுது வணிக நிறுவனங்களும் பல வகையாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது முன்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வேணும் அப்படின்னா ஒருத்தர் போய் ஒரு ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னாவே வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நின்றுருது அதான் வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக இன்றைக்கி இருக்குது நம்ம தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்திலிருந்தே வணிகத்தில் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க நம்மளுடைய தமிழர்கள் அப்படி நம்ம தமிழர்கள் உலகம் முழுவதும் எப்படி நம்ம இந்த உரைநடை போகிறோம் வளரும் வணிகம் மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது தனக்கு தேவையான சில பொருள்களை உற்பத்தி செய்யும் பிறரிடமிருந்து வாங்குவான் தான் உற்பத்தி செய்யும் பொருள்களில் சிலவற்றை பிறருக்கு விற்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முன்னையே சொன்னேன் இப்போ பால் பண்ணை வச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த பால் பண்ணை வச்சுருக்கிறவருக்கு பால் மட்டுமே போதும் அப்படின்ட்டு இல்லை அவர் பால் விற்றுட்டு அதிலிருந்து வர காசை வச்சுக்கிட்டு அவருக்கு தேவையான மளிகை பொருட்கள் இருக்கும் இல்லையா காய்கறி பழங்கள் அரிசி பருப்பு இதெல்லாத்தையும் ஒரு இடத்துல போய் வாங்குவார் அதுக்கப்புறமா அதெல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு எப்படி வந்து அதை சமைப்பாங்க பானையில் வந்து சமைப்பாங்க இப்போ ஒரு குனைவர் குயவர் இருக்கார் அந்த குயவர் வந்து பார்த்தீங்கன்னா பானையை பானைஞ்சி வச்சுருப்பாரு இவர் போய் பணத்தை கொடுத்து அந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து அதில் சாப்பாடு வைப்பாங்க அது மட்டுமே போதுமா அப்படின்னா அம்மி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உரல் இருக்குது அந்த உரலையும் அம்மியை செதுக்குவாங்க பார்த்தீங்களா அவங்க தேவைப்படுவாங்க அவருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் வாங்கிட்டு வந்து அந்த உரலையும் அம்மியை வச்சு சமையல் செய்வாங்க அதான் சொல்கிறாங்க மனிதன் அவனுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவனே உற்பத்தி செய்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது அவனுக்கு தேவையான சில பொருட்களை உற்பத்தி செய்கிற மற்றவங்கிட்ட தான் வாங்குவாங்க இந்த மாதிரி இந்த சமூக வந்து பாத்த ஒருவரை ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா சார்ந்ததா இருக்கு இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே பொதுவாக இருக்கிற ஒண்ணு என்ன அப்படின்னா பணம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்குது அந்த பணம் தான் வணிகத்துக்கு பெரும் உதவி வந்து பார்த்தீங்கன்னா செய்யுது இதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும் அரிசிக்கும் உப்புக்கும் ஒரே விலையாக இருந்தது இப்போ ஒரு கிலோ அரிசி கொடுத்திங்கன்னா ஒரு கிலோ உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க ரெண்டுக்குமே ஒரே விலையாக இருந்தது அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலை இருக்கும் அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி பண்டமாற்று முறையில் அவங்களுடைய பொருளை உற்பத்தி செய்கிற பொருளை கொடுத்துட்டு அவங்களுடைய பொருளை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க இன்னும் கொஞ்சம் நாள் போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்கள் வந்து வந்துச்சு அந்த நாணயங்களை வச்சு வாங்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் அவனுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்கிற மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்குவான் அவன் உற்பத்தி செய்கிற பொருட்களில் சிலவற்றை மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பான் பணத்துக்காக இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு அந்த வணிகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி ஒரு பொருளை மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கு வாங்குவதும் பிறருக்கு அவனுடைய பொருளை விற்கிறது தான் வணிகமாகும் வணிகம் அப்படின்னா என்னென்னா பொருளை மற்றவங்கிட்டருந்து வாங்குவதும் மற்றவங்களுக்கு நம்ம உற்பத்தி செய்த பொருளை விற்று விற்கிறது தான் வணிகமாகும் இதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் பொருளை விற்கிறாரு பார்த்தீங்களா விற்கிறவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க வியாபாரின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த வியாபாரியை வணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொருளை வாங்குறாங்க இல்லையா பணம் கொடுத்து அப்படி பணம் கொடுத்து வாங்குறவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க கன்சியூமர் அப்படின்போம் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம்னா அதான் வாங்கிக்கிறோம் அவங்க தான் நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க பொருளை விற்பவரை டேஸ் என்று கூறுவார்னா வணிகர் என்று கூறுவர் பொருளை வணிகரிடமிருந்து வாங்குபவரை டேஸ் என்று கூறுவர் அப்படின்னா நுகர்வோர் என்று கூறுவர் பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் டேஸ் ஆகும் அப்படின்னா வணிகமாகும் பண்டமாற்று வணிகம் நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம் ஆகும் பண்டமாற்று வணிகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை பெற்றுக்கொள்வது தான் பண்டமாற்று வணிகம் ஆகும் அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தேவைக்கு அதிகமாக ஒரு பொருள் இருக்குது இப்போது எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்தல் நிலத்தில் கடலும் கடல் சார்ந்த இடமும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பாங்க அவங்கக்கிட்ட உப்பு அப்போ அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த உப்புக்கு பதிலாக வேறு ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்குவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உப்பு அதிகமாக இருக்கவங்க கிட்ட அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க நெல் வேணும் ஏன் அப்படின்னா உப்பை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது அப்போ அந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அதுக்கு சமமாக நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெற்றுக்கொள்வாங்க இதுக்கு பேர் தான் பண்ட மாற்று வணிகம் ஆகும் அப்புறம் வேற என்னென்ன பண்ணுவாங்க பாருங்க ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோடைய பாலை வந்து பார்த்தீங்கன்னா பீச்சு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக தானியத்தை வந்து வாங்கிக்குவாங்க ஆட்டோடைய பாலை வாங்க வரவங்க ஆட்டோடைய பாலை வேற பயன்படுத்திக்கோங்க இந்த செய்திகள் எங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது கேள்வி எப்படி கேட்கலாம் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை பெற்றனர் இந்த செய்தி எதில் காணப்படுகின்றன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன அப்படின்னு எழுதணும் இதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த காலத்தில் கூட இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கே வருவாங்க வ தேடி வந்து பழைய நியூஸ் பேப்பர் இருக்குங்களா பழைய செய்தித்தாள் இருக்குங்களா இல்லை பயனற்ற அந்த நெகிழி பொருட்கள்லாம் இருக்குல்ல பொருட்கள் அப்படின்னா பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருக்குல்ல இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேன்லாம் வச்சுருப்போம் அப்புறம் உடஞ்சி போன அந்த பிளாஸ்டிக் என்ன டின்னு இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து பயன்படாமல் கிடக்கும் உடஞ்சி போயிருக்கோம் சரி இது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரமாக போட்டிருப்போம் குப்பையில எடுத்து போகலான்னு அந்த நெகிழி பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அப்படின்னா வீட்டிற்கு பயன்படும் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பக்கெட் பக்கெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் அந்த பக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா காஃபி கப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காஃபி கப்பு வச்சிருப்பாங்க பிளாஸ்டிக் கப்பு பீங்கான் கப்பு கவர் வச்சிருப்பாங்க பீங்கான் பிளேட்டு ஸோ இந்த மாதிரியான அந்த நெகிழிப் பொருட்களுக்கும் அந்த பழைய செய்தித்தாள்களுக்கும் ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பயன்படுற பொருளை வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க இதுக்கு பேர் தான் பண்டமாற்று வணிகம் அப்புறம் அங்கே பாருங்க தெரிந்து தெளிவனும் போட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தன் நாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நற்றினைல வந்து சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா நெல்லை தந்து அதுக்கு பதிலாக உப்பை வந்து பார்த்தீங்கன்னா பெற்று சொல்வாங்க பாத்தீங்களா அததான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இது இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நட்டினைல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு தன் நாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நற்றினைல சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பாலோடு வந்து கூழோடு பெயரும் இதை வந்து குறுந்தொகையில சொல்லியிருக்காங்க அதாவது ஆட்டு பாலுக்கு பா பாலுக்கு பதிலாக தானியத்தை வாங்குவாங்க இல்லைங்களா தானியம்னு என்ன கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க தானியத்தை கூலோடு பெயரும் அப்படின்னா பாலுக்கு பதிலாக தானியத்தை வந்து கொடுத்துட்டு பண்ட மாற்று முறை பண்ணுவாங்க இல்லைங்களா அதை வந்து குறுந்தொகையில சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அகனானூரில் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அகனா சொல்லியிருக்காங்க இந்த பாடலுடைய அடிகளை வந்து பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இது எந்த நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லையா வெண்ணெல் வ தந்து பிறநா பிறநாட்டு உப்பின் அப்படின்னா என்ன நெல்லுக்கு பதிலாக உப்பை பெற்றனர் அப்படின்ற செய்தி எந்த நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நற்றினெயில் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லணும் அப்புறம் ஆட்டு பாலுக்கு பா பாலுக்கு பதிலாக தானியத்தை வந்து பெற்றாங்க இல்லைங்களா பண்டமாற்றா மாற்றா அதை வந்து எதிர எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா குறுந்தொகை அப்படின்னு சொல்லணும் அப்புறம் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் இதை எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அகநானூறு அப்படின்னு நீங்கள் எழுதணும் இதை மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா குறித்து வச்சுக்கோங்க இது ரொம்பவும் முக்கியம் அடுத்து வணிகத்தின் வகைகள் வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா வணிகத்தை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் அப்படின்னு இரண்டா பிரிக்கலாம் முதல்ல தரைவழி வணிகத்தை வந்து பாருங்கள் தரைவழியாக வந்து எப்படி நம்ம ஒரு பொருளை கொண்டு சொல்ல முடியும் வண்டிகள் மூலமாக என்னென்ன வண்டிகள் மூலமாக மாட்டு வண்டி அதான் எருதுன்னா காளை மாடு மாட்டு வண்டி கழுதை குதிரை வண்டி கழுதை வச்சு எப்படி கழுதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொதி சுமக்கம்னு சொல்லுவாங்கல்ல கழுதை மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையாக கட்டி ரெண்டு பக்கமும் மூட்டையை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுருவாங்க கழுதை வந்து அதை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வழியாக அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு போனாங்க இதா தான் எருது மாட்டு வண்டி குதிரை வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க கழுதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத மேலே மூட்டை போட்டுவிட்டு அப்படியே கழுதை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள் இக்குழுவை வணிக சாத்து என்பர் வணிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து பொருளை ஏற்றிக்கிட்டு வெளியூர் போவாங்க எதுக்கு விற்பனை செய்கிறதுக்காக அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுவாக தான் போவாங்க அந்த குழுவை சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் குழுவாக போகிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூறையாடுவாங்க பார்த்திங்களா திருடுவாங்க அதனால் திருட்டு பயம் காரணமாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுவாக போவாங்க ஒரு ஐம்பது மாட்டு வண்டி நூறு மாட்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக போகுங்க ஏன் போகிறாங்கன்னா நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு திருடர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போவாங்க இந்த மாதிரி தனியாக ஒரு வண்டி ரெண்டு வண்டி வந்துச்சு அப்படின்னா திருடர்கள் வந்து சூழ்ந்து அந்த பொருள்களை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருவாங்க சோ இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா வணிகர்கள் வண்டியில போ பொருளை ஏத்திட்டு வெளியூர் போகும்போது குழுவாவே போவாங்க அந்த குழுவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கடல் வழி வணிகம் நீர்வழி வணிகம் கடல் வழியாக கப்பல் மூலம் பொருள்களை வந்து அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம் ஆகும் நீர்வழி வணிகம் என்றால் என்னென்னு கேள்வி கேட்டாங்கன்னா கடல் வழியாக கப்பல்கள் மூலமாக பொருள்களை அனுப்புகிறதும் பொருள்களை வந்து வர வளைப்பதும் தான் நீர்வழி வணிகம் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வருது ஒரு துறைமுகத்துக்கு கப்பல் வரும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் பண்ணுவாங்க நம்ம தமிழர்களோ அந்த வெளிநாட்டுக்காரர்களும் வணிகம் பண்ணுவாங்க அப்படி வணிகம் பண்ணும்போது ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க இல்லைங்களா பேசிக்கும் என்ன கேட்பாங்க உங்கள் ஊரில் வந்து வேறு என்னென்ன பொருள் இருக்குது அதை அடுத்த தடவை வரும்போது எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா கேட்பாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருளை வந்து அனுப்புகிறதும் வர வளைப்பதும் எதாவது வேணும் அப்படின்னா கேட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை போயிட்டு வரும்போது அவங்க அந்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி பொருட்களை அனுப்புவதும் வர வளைப்பதும் நீர்வழி வணிகமாகும் கப்பல்கள் வந்து நின்று போகும் இடத்த என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க துறைமுக நகரங்களை எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னா பட்டினம் அப்படின்னும் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க துறைமுக நகரங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த துறைமுகமா எது விளங்கியது அப்படின்னா பூம்புகார் வந்து பாத்தீங்கன்னா விளங்கியது தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக எந்த துறைமுகம் விளங்கியது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பூம்புகார் வழங்கியது அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன பூம்புகாரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாட்டு கப்பல்கள் அவங்க நாட்டுடைய கொடிகளோட வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிற்பாங்க அது மூலமா வெளிநாட்டு பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டுச்சு தமிழ்நாட்டு பொருட்கள் அந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் நடந்திருக்கு வணிகத்தை தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் என்ன இந்த தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் அப்படின்னா இப்போ தனிநபரால் ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டு நடத்தப்படுற வணிகம் தான் தனிநபர் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஹோட்டல் வச்சுருக்காரு அவராக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு டீ கடை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் மட்டும்தான் ஒரு டீ கடை வச்சுருக்காரு அப்படி இல்லையா ஒருத்தர் ஒரு தேங்காய் கடை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தோட்டத்தில் விளையிற அந்த தேங்காவை உழித்து எடுத்துக்கிட்டு வந்து விற்பார் சரிங்களா அதுதான் அவருடைய வியாபாரம் தனிநபரால் உருவாக்கப்பட்டு அந்த தேங்காவை யார் விவசாயம் பண்ணி உருவாக்குனது அந்த விவசாயம் தான் உருவாக்குனாரு அவரே அந்த தேங்காவை எடுத்துக்கிட்டு வந்து சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பார் அதான் தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் ஆகும் அப்புறம் நிறுவன வணிகம் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தில் எடுத்துக்கோங்க ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரை ஒரே ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வேலை செய்வாங்க இப்போ ஒரு காரை வந்து உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா அந்த காரை ஒரே ஆளாலே உற்பத்தி பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த காருக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பேர் பார்ட்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வெவ்வேறு கம்பெனிகிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்பாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறுவன வடிக்கம் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி தான் நம்ம ஃபோன் உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா அந்த ஃபோனும் அதே மாதிரி தான் நிறுவனங்கள் உற்பத்தி செய்கிறது அந்த ஃபோன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வந்து ஆடைகள்லாம் நெய்து விற்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனமாக செய்கிறதா தனிநபரால் சேப்படுறது கிடையாது அந்த ஆடைகளை வந்து நெய்யறது ஒருத்தர் அப்புறம் அந்த ஆடைகளெல்லாம் வெட்டி சட்டையாகவும் ட்ரௌசராகவும் வந்து பார்த்தீங்கன்னா செய்து விற்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லலாம் தனிநபர் வணிகம் அப்படிங்கிறது அவராகவே அந்த பொருளை உற்பத்தி செய்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் வச்சுக்கலாம் அவராகவே அந்த பொருளை உற்பத்தி செய்து அவராகவே கொண்டு வந்து விற்பார் இல்லைங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் வணிகம் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வணிகத்தின் வகைகள் என்னென்ன வணிகத்தின் வகைகள் தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க தரைவழினா உங்களுக்கே தெரியும் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி குதிரை வண்டி கழுத மேலே வந்து மூட்டை ஏற்றிட்டு போய் வண்டிகளில் போய் விற்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தரைவழி வணிகத்தில் வரும் நீர்வழி வணிகம் அப்படின்னா கப்பல் வழியாக வந்து பொருட்களை வந்து அனுப்புகிறதும் வர வளைப்பதும் அங்கேருந்து வளை வைப்பதும் நம்ம இங்கேருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வழி வணிகம் அப்படிங்கிறது அப்புறம் அந்த வணிகத்திலே தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் அப்படின்னு இருக்குது தனிநபர் வணிகம் அப்படின்னா என்ன ஒரே ஒரு ஆளால் ஒரு பொருள் உருவாக்கப்பட்டு அவராகவே கொண்டு வந்து எல்லாத்தையும் விற்று நடத்துறது பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் அப்படின்னா எல்லாருமே கூட்டு சேர்ந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்து வணிகம் செய்வாங்க இல்லைங்களா பெரும் அளவில் வணிகம் செய்வாங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நிறுவன வணிகம் இதுதான் வணிகத்தின் வகைகள் சிறு வணிகம் நம் அன்றாட தேவைகளான பால் கீரை காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள் ஆவர் இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரு கடை வீதி மாதிரி தெரியும் இல்லை ஒரு சந்த கடை மாதிரி கூட உங்களுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுடைய அன்றாட தேவைகள் என்ன பால் வேணும் கீரை காய்கறிகள் பழங்கள் இந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்வாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வணிகர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிறு முதலீட்டில் பொருளை வந்து வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடு ஒரு பணம் இருக்கு இவங்ககிட்ட ஒரு ஐயாயிரரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க போய் ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு பொருட்களை வாங்கிட்டு வந்து கடை வந்து வைப்பாங்க எப்படி வந்து வீதியில் இவங்க கடை வைக்கிறாங்கன்னு பாருங்கள் இவர்கள் சிறு முதலீட்டில் பொருள்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வாங்க எப்படி செய்வாங்க அப்படின்னா தலையில் சுமந்து சென்று விற்றல் ஒரு ஒரு இது இருக்குது சரிங்களா ஏதாவது ஒன்று முட்டையாக இருக்கலாம் இல்லை கீரையாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ரெண்டு காய்கறியாக இருக்கலாம் இல்லை பழங்களாக இருக்கலாம் தலையில சுமந்துக்கிட்டு போய் வீதி வீதியாக போய் விற்பனை விற்பனை செய்வாங்க தலையில் சுமந்து சென்று விற்றல் அது தரைக்கடை அமைத்து விற்றல் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயை விரிச்சோ இல்லை ஏதாவது ஒரு கம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா விரிச்சோ அதில் வைத்து விற்பனை செய்வாங்க சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி தான் தரையில் வைத்து விரித்து விற்பனை வந்து செய்வாங்க உங்களுக்கே தெரியாது தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறுவணிகம் நடைபெறுகிறது தள்ளி கடை நீங்களே பார்த்துருப்பீங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வச்சுக்கிட்டு கூட வீதி வீதியாக வந்து தள்ளுவண்டி வச்சுட்டு வருவார் இல்லை ஒரே இடத்துல வந்து பழக்கடையை கடையாக வண்டியில் வச்சு நடத்துவாங்க அது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறுவணிகம் வந்து பாத்தீங்கன்னா நடைபெறுகிறது சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் கொள்பவர்கள் ஆவர் வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க நுகர்வோர்கள்னா யார் நம்ம மக்கள் பொருட்களை வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்கள தான் நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நுகர்வோர்கள் கிட்ட நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவர் ஏன் அப்படின்னா அந்த சிறு வணிகர்கள் கிட்ட தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரம் பேசி பொருளை வாங்குவோம் இல்லையா இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொருளை ஒரு அறுபது ரூபா சொல்கிறாருன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டுங்க அப்படிம்பாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க அந்த பேரம் பேசி வாங்குறது அதனால தான் சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இது சிறு வணிகம் பெரு வணிகம் பெருந்தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெரு வணிகம் ஆகும் பெரு வணிகம் அப்படின்னா என்ன பெருந்தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் வந்து உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறது அந்த பெரு வணிகம் ஆகும் பெருவணிகர்கள் அவங்க உற்பத்தி செய்கிற பொருளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாக கொள்முதலை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருவாங்க அந்த மொத்தமாக கொள்முதல் செய்கிற அந்த பொருளை சிறு வணிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்வாங்க இப்போது ஒரு சோப்பு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சோப்பு கம்பெனி மொத்தமாக வந்து பொருளை வந்து உற்பத்தி செய்கிறாங்க உற்பத்தி செஞ்சு என்ன பண்ணுவாங்க மளிகை கடைகள் அப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் கூட ஒரு சில சோப்புகளெலாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான சிறு சிறு வணிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த டீலர்ஸ் வந்து கொள்முதலாக வாங்கிடுவாங்க அந்த கொள்முதல் பண்ணுற அந்த பொருளை அந்த சிறு வணிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா விற்பனை செய்வாங்க பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா சிறுவணிகர்கள் அவங்களா உற்பத்தி செய் அவங்களா வந்து உற்பத்தி செஞ்சு எடுத்துகிட்டு வர பொருள் இருக்குது பார்த்தீங்களா இல்லைன்னா வேறு யார்கிட்டையும் வந்து வாங்கிட்டு வருவாங்க காய்கறி இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அதை நம்ம கொஞ்சம் பேரம் பேசி வாங்கிக்கலாம் அதுக்கு அப்போது சிறுவணிகர்களுக்கும் மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோருக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருந்தது ஆனால் இந்த பெரு வணிகர்களுக்கும் நுகர்வோருக்கும் நேரடி தொடர்பு இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அரிது ஏன் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு சோப்பாகவே இருக்கட்டும் இல்லை ஒரு சீப்பு ஷாம்பு இதுவாக இருக்கட்டும் அதை வந்து அவங்க ஒரேடியாக விற்பனை செய்து ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிடுறாங்க அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய சிறு வணிகர்களுக்கு வந்து விற்பனை செய்கிறாங்க நம்ம அங்கே இருந்து அங்கே அங்கங்கே மளிகை கடையிலேயே மெடிக்கல் ஷாப்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அந்த பொருளை நம்ம வாங்கிடுறோம் வாங்கிட்டு அந்த சோப்பாக இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும் அந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பிரச்சனை அப்படின்னா அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒன்றை எழுத்தவும் நான்கை எழுத்தவும் ஐந்தை எழுத்தவும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட பேசணும் அதான் சொல்கிறாங்க பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அரிது அப்படின்னு சொல்கிறாங்க சிறுவணிகர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் இருக்கிற தொடர்பை காட்டிலையும் பெருவணிகர்களுக்கும் நுகர்வோருக்கும் இருக்கிற தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அரிது சரிங்களா அதான் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் எதுவும் கிடையாது போய் கேட்கவும் முடியாது இப்போ கஸ்டமர் கேர் நம்பர்னு சொல்கிறாங்க அப்போயும் வந்து நம்ம கஸ்டமர் கேருக்கு வந்து ஃபோன் பண்ணோம் அப்படின்னா அந்த நேரடி தொடர்பு அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஏதாவது ஒரு ஃபால்ட் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வருந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கட் பண்ணிடலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கலாம் உங்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அந்த அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதான் பெரு வணிகர்களுக்கும் நுகர்வோருக்கும் நேரடி தொடர்பு இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அரிது இதுதான் பெரு வணிகம் ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஏற்றுமதினா என்ன இறக்குமதினா என்ன அப்படின்னு இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏற்றுமதி அப்படின்னா என்னென்னா ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருளை மற்ற நாடுகளுக்கு பிற நாடுகளுக்கு அனுப்புவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி எனப்படும் இப்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து உற்பத்தி உற்பத்தி செய்யப்படுது அந்த பொருளை மற்ற நாடுகளுக்கு வந்து அனுப்புவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி அப்போது இறக்குமதினா என்னென்னா மற்ற நாடுகளில் இருந்து பொருளை வாங்குவது இறக்குமதியாகும் மற்ற நாடுகளில் செய்யப்பட்ட பொருட்களை நம்ம இங்கே காசு கொடுத்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி அப்படின்னு சொல்கிறோம் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து என்னென்ன பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா தேக்கு மயில் தோகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு இது எல்லாம் மற்ற நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் அப்புறம் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எந்த நாட்டில் இருந்துன்னா இருந்து என்னென்ன இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னா கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை இறக்குமதி வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இருந்து குதிரைகள்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கப்பட்டது குதிரைகள்லாம் எங்கேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அரேபியாவிலிருந்து வாங்கியிருக்காங்க அதாவது ஏற்றுமதி அப்படின்னா நம்ம நாட்டில் உற்பத்தி செய்கிற பொருளை வந்து மற்ற நாட்டுக்கு அனுப்புறது ஏற்றுமதி எடுத்துக்காட்டு தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு சொல்லலாம் அப்புறம் இறக்குமதினா என்ன நம்ம நாட்டுக்கு மற்ற இருந்து வந்து இறங்குறது இருந்து என்ன வந்திருக்குன்னா கண்ணாடி கற்பூரம் பட்டு இதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு இருந்து குதிரைகள் எல்லாம் கூட இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு இதுதான் ஏற்றுமதியும் இறக்குமதியும் வணிகத்தில் நேர்மை அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன அந்த காலத்துல வணிகர்கள் வியாபாரிகள்லாம் நேர்மையா வந்து தொழில் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம தமிழ் இலக்கியங்கள் எப்படி சொல்றதுன்னு பாருங்க வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பெறவும் தமபோல் செய்யேன் அப்படின்னு திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா வணிகர்களுடைய நேர்மையை பற்றி சொல்லுது வணிகர்களுடைய நேர்மையை பற்றி திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பெறவும் தமபோல் செய்யன் அப்படின்ற இந்த குரலை வந்து பார்த்திங்கன்னா எழுதணும் வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள் பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள் எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுது வணிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொருளை ஒரு இடத்துலருந்து வாங்குவாங்க இல்லைங்களா வாங்கிட்டு வந்து தான் இன்னொரு இடத்துல வந்து அதை விற்பாங்க அப்படி வணிகர்கள் பொருளை வந்து வாங்கும்பொழுது உரிய அளவை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்க மாட்டாங்க அப்படி வாங்காமல் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அளவை வந்து குறைச்ச குறைச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அதனால் வணிகர்களை எப்படி சொல்கிறாங்கன்னா நடுவு நின்ற நடுநெஞ்சினோர் அப்படின்னு பட்டினப்பாலை வணிகர்களை வந்து பாராட்டுது இப்போது ஒரு வியாபாரி இருக்கார் அந்த வியாபாரி ஒரு ஒரு லிட்டர் எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாரு ஒருத்தருக்கிட்ட இருந்து அவர் ஒரு லிட்டர் வாங்குறாரு நம்மகிட்ட கொடுக்கும்போது என்ன ஒரு ஐம்பது எம்எல் வந்து கம்மியாக கொடுப்பாரு கிடையவே கிடையாது நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு லிட்டரை வந்து விற்பார் அதுக்கு பதிலாக கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அதனால தான் வணிகரை வந்து பட்டினப்பாலை இந்த மாதிரி பாராட்டுது நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் அப்படின்னு பாராட்டுது வணிகரை பட்டினப்பாலை எவ்வாறு பாராட்டுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் அப்படின்னு பாராட்டுது இதுதான் வணிகத்தில் நேர்மை இணைய வழி வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங் உங்களுக்கே தெரியும் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே பார்க்கலாம் விற்பனை தான் பண்ணுவாங்க அவங்க பொருளை விற்பனை தான் பண்ணுவாங்க அந்த சைட்டில் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் அந்த பொருட்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு ஒரே பொருள் தான் அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறைய கம்பெனியில் இருக்கும் அந்த கம்பெனியில் வந்து எது பெஸ்ட்டு உங்களுக்கு விலை குறை வந்து கம்மியாக கேட்கலாம் இல்லை சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கலாம் அந்த எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பொருள் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி ஆர்டர் பண்ண பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் நீங்கள் காசு எப்படி குடிக்கலாம் அப்படின்னா வீட்டுக்கு அவங்க கொண்டு வந்து கொடுக்கறாங்க இல்லைங்களா பொருள் அந்த பொருளை வாங்கிட்டு நீங்க காசை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பொருளை வந்து ஆஹ் ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்றது தான் இணைய வழி வணிகம் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு வழி வணிகம் உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கடைக்கு போய் ஒரு பொருளை வந்து வாங்குறோம் அப்படின்னா என்ன இப்போ தீபாவளி பொங்கல் அப்படின்னா நம்ம போய் ட்ரெஸ் எடுப்போம் இல்லையா இப்போ அந்த ட்ரெஸ் எடுக்கிறது கூட நம்ம ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து வீட்டுக்கே நேராக கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அதான் கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வணிகம் இணையவழி வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா உதவுது இணையதளம் மூலமாக பொருளை வந்து விற்பனை செய்கிற நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க இவற்றின் இணையதள பக்கங்களில் நமக்கு தேவையான பொருட்களை பற்றின விவரங்களை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த பொருளுடைய தரம் குவாலிட்டி ப்ரைஸு அது என்ன வந்து இதில் இருக்குது பெஸ்ட்டு குவாலிட்டி என்ன அந்த பொருளுடைய குவாலிட்டி என்ன அப்படின்ற அந்த சிறப்பு இது எல்லாமே மற்ற நிறுவன பொருள்களோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த நிறுவன பொருள் எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு பார்த்து பொருளை வாங்கலாம் நமக்கு பிடித்த பொருளை நம்ம வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரவழைக்கலாம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம் கேஷ் ஆன் டெலிவரி நான் முன்னே சொன்னேன் பொருளை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா கொடுத்த பிறகு கூட நான் அவங்க கையில் நம்ம பணத்தை கொடுக்கலாம் மின்னணு பரிமாற்றம் மூலமாக நம்ம பணத்தை வந்து செலுத்தலாம் அப்படின்னா என்ன ஆன்லைன் பேமெண்ட் மூலமாகவும் நம்ம பணத்தை அவங்களுக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஆன்லைன் ஷாப்பிங் வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது அதாவது இப்போது ஒரு கிலோ உப்புக்கு ஒரு கிலோ நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறையாக பயன்படுத்தினாங்க ஆட்டு பாலுக்கு தானியத்தை வந்து பண்டமாற்று முறையாக பயன்ப பயன்படுத்தினாங்க வணிகம் முதன் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறையாக தொடங்குச்சு அதுக்கப்புறமா பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு பரிமாற்றம் செய்யும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு மின்னணு பரிமாற்றம் ஆன்லைன் பேமெண்ட்டில் வந்து வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் நிறைய புதுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வளரும் வணிகம் அப்படின்ற இந்த உரைநடை இந்த உரைநடை வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லிட்டாங்க பண்டமாற்று முறையிலிருந்து இன்னைக்கு நடக்கிற ஆன்லைன் ஷாப்பிங் வரைக்கும் எப்படி வந்தது அப்படிங்கிறத வளரும் வணிகம் அப்படின்ற இந்த உரைநடை மூலமாக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்